வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது முதன் முதலில் வந்து உலகம் வந்து உண்டானது. முதல்ல என்ன உண்டானது? உலகம். இந்த உலகம் உண்டான பின்பு இந்த பூமியை உண்டு பண்ணி அதை யாருக்கிட்ட தேவன் கொடுத்தார்? ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் வந்து முதலாவதாக வெளிச்சத்தை வந்து உண்டு பண்ணினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, தேவன் அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் அந்த ஆறு நாள் அந்த கிரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவன் வந்து நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆதாம் ஏவாளுக்கு தேவன் வந்து ஒரு கட்டளை வந்து கொடுத்திருந்தார். ஆதாமிடம் கொடுத்திருந்தார். அந்த கட்டளை வந்து என்ன என்ன ஆனது என்றால் மீறப்பட்டது. அல்லேலூயா. ஒரே ஒரு கட்டளை தான், அந்த ஒரு கட்டளை வந்து என்ன ஆனது? மீறப்பட்டது. அந்த கட்டளை மீறின உடனே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை என்னவாயிச்சு? ஒரு ஃபெயிலியராக காணப்பட்டது. அல்லேலூயா. ஸோ ஏன் இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆதாம் ஏவாள் வந்து பிகினிங்கில் வந்து அந்த கட்டளை என்ன பண்ணாங்க? மீறினதுனால அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு ஃபெயிலியராக இருக்கிறது. ஆனால் தேவன் வந்து எந்த ஒரு காரியத்தையுமே வந்து ஃபெயிலியராக இருக்கிறத வந்து விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஸோ காட் வந்து டஸ் நாட் வாண்ட் சம்திங் டு ஃபெயில் வாட் எவர் ஹீ ஸ்டார்டட். அப்படின்னா அவர் எதெல்லாம் ஆரம்பித்தாரோ தேவன் அதெல்லாம் சக்ஸஸாக ஒரு ஜெயத்தோடு போய் தான் வந்து ஏசப்பா வந்து முடிப்பாங்க. தேவன் எதை தொடங்கினாரோ அதை தோல்வியில் வந்து என்ன பண்ண மாட்டார்? முடிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் எபிரேயரில் கூட விசுவாசத்தை ஆரம்பித்தவரும் தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆதியில் கிறிஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தா நிறைய பேர் இல்லை. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு இல்லை, அதை தொடங்கினவர் யார்? ஏசப்பா. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை தொடங்கினவர் யார்? ஏசப்பா. அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரை யார் தான்? ஏசப்பா தான். அல்லேலூயா. ஏன்னா பேதுரு வந்து இயேசுடைய நெருங்கின சீசன். ஆனால் ஏசப்பா கிட்டப்போ என்ன சொன்னால்? இந்த சிலுவையின் பாடுகள் வந்து உங்களுக்கு வேண்டாம். ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்? ஆமாம், நீ தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன பண்ணும்? சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. ஆனால் பேதுரு வந்து மறுதளிப்போன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஜெபிச்ச எப்படி ஜெபிச்சிருப்போம்? மறுதளிக்கக்கூடாது. பேதுரு வந்து மறுதளிக்கக்கூடாது அப்படி தான் நம்ம ஜெபிச்சிருப்போம். சேவல் கூவிகிறதுக்கு முன்னே மூன்று தரம் நீ என்னை மறுதளிப்பாய். அப்படின்னா அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? அவன் ஏசப்பா மேலே வச்ச விசுவாச நம்பிக்கையை வந்து என்ன பண்ணுறான்? அதுலேருந்து வழுகி விலகி ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? ஏசப்பா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏசப்பாவை தொட்டு பார்த்த பேதுரு தான். அல்லேலூயா. கூடவே இருந்து எல்லாம் மிராக்கிள்ஸ் அந்த அதிசயத்தெல்லாம் பார்த்த பேதுரு தான். லாசருவே வா என்று சொன்னவுடனே லாசர் என்ன பண்ணார்? வெளியில் வந்தார். பாடையை தொட்ட உடனே வாலிபன் எழுந்திருந்தான். நிறைய அதிசயங்கள் பார்த்த பேதுரு ஏன் விசுவாசத்தில் நிற்க முடியல? அல்லேலூயா. இப்போ நம்ம நிற்போமா?
நாம நிப்போமா? நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்துல வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷகுமாரன் இந்த பூமியில வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலத்துல எதுதான் முக்கியம்? ஃபேத், விசுவாசம் தான் முக்கியம். அப்ப பிசாசு எதை டார்கெட் பண்ணுவான் நம்ம வாழ்க்கையிலன்னா, விசுவாசம். நம்ம இயேசு மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கைய அது இப்படி எடுக்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம எடுக்க நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா இல்ல இப்படி வழுகி போறோமா? அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம ஃபெவிகான்லாம் போட்டா ஸ்ட்ராங்கா நிக்குது இல்ல? அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்துல வந்து வழுகி போக கூடாது. அல்லேலூயா. ஸோ நம்ம காட் இல்ல ஜீசஸ் வந்து அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்களோ பிதா, அதை வந்து ஃபெயிலியராக வந்து முடிக்க மாட்டாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை கூட இயேசு வந்து மரித்த பின்பு நான் ஆவியானவர் தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். எதுக்காக அனுப்புறாரு? நம்மெல்லாம் பரிசுத்தவான்களா இல்லை நல்லா கீழ்படுகிறவங்களா? ஆவிகள். அப்போ மேலிருந்து ஆவியானவர் அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்பியிருப்பாரு? ஹோலி ஸ்பிரிட், என்ன பரிசுத்த ஆவி, இந்த பூமியை உன்னை பூமியில் உன்னை வந்து நான் அனுப்புறேன். இந்த ஜனங்கள் வந்து எப்படி இருப்பாங்க? கீழ்படியாதவர்களா இருப்பாங்க, முரட்டாட்டம் உள்ளவர்களா இருப்பாங்க, கடினமா இருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? அவங்கள போய் என்ன போல நீ வந்து மாத்தணும். அப்படி சொல்லிதான் இயேசுவும் பிதாவும் வந்து ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பினார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அந்த நம்மளை இயேசப்பா தேவன் பிதா நம்மளை அழைத்த அழைப்பு வந்து நம்மளை எப்பவுமே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பாவம் செஞ்சாலும் வந்து அழைப்பு வந்து பின்தொடரும். அல்லேலூயா. ஏன்னா யோனா எங்க போனார்? நினிவேக்கு போசன தர்சீசுக்கு போனார். அழைப்பு பின்னால வந்துச்சா? வந்துச்சு. அல்லேலூயா. அதனால நம்ம இயேசப்பா விட்டு நம்ம போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அதனால அவர் நம்மளை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறவே மாறாது. அல்லேலூயா. அதனால நம்ம வந்து இயேசப்பாவோட உறுதியாக வந்து நிற்க வேண்டும். நம்மளை வந்து எதெல்லாம் வழுகி நம்மளை இருக்குதோ அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து விட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா காட் டசன்ட் வாண்ட் சம்திங் டு ஃபெயில். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சக்சஸ், ஒரு ஜெயமாக மாற்றணும். எகோவா நிசி என்னாலும் வெற்றி தருவீர். அல்லேலூயா. ஸோ அதனால தான் வருகை ஏன் இவ்வளவு தாமதம் கேட்டீங்கன்னா, நம்ம இன்னும் யாரும் ரெடி ஆகலை. அல்லேலூயா. ஏன்னா பேதர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் மனம் திரும்பி நாம் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்படணும். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு ஏசப்பா வந்தா நம்மளால கேரண்டியா சொல்ல முடியுமா நான் போவேன்ட்டு, இல்லை கைவிடப்படுவோமா? அந்த கேரண்டி நம்ம கிட்ட இருக்கா? இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தங்க ரெண்டு பேர் ரைட்டுங்களா? அதான் சொல்றேன். அப்போ அந்த கேரண்டியே இல்லாதப்போ நம்ம எப்படி? அல்லேலூயா. அதனால தைரியமாக நம்ம சொல்லணும், நான் வருகையில் வந்து ஏசப்பா வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? போவேன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன இல்லை? கனெக்ஷன் இல்லை. நம்ம கனெக்ஷன் எங்கே தான் இருக்கணும்? ஆமாம், பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஜீசஸ் அவர் வந்து இரண்டாவது ஆதாம். ஏன்னா இயேசு ஏன் பிறந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதல்ல வந்து ஒரு ஆதாம் இருந்தார் ஆதி ஆகமத்தில். இயேசுக்கு இன்னொரு பெயர் என்ன? இரண்டாம் ஆதாம், இல்லைனா செகண்ட் ஆடம், இல்லைனா பிந்தின ஆதாம். ஸோ அவர் எதுக்கு வந்தாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை வந்து ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தில் வந்த அந்த ஃபெயிலியரை வந்து மாற்றுதான் வந்து இயேசப்பா வந்து பிறந்தார். அல்லேலூயா. ஸோ ஏன் இயேசு பிறந்தார்னு என்ன சொல்லுவீங்க? டு மேக் அஸ் சக்சஸ்.
அந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் இருந்த தோல்வியே வெற்றியாக மாற்றதான் இயேசப்பா பிறந்தார். 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன், முதல் மனுஷன் வந்து பூமியிலிருந்து ஆண்டவர் வந்து ஒரு மண்ணை எடுத்து உண்டு பண்ணினார். ஆனால் இரண்டாவது மனுஷன் இயேசப்பா வந்து வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. ஸோ மரியாளிடத்தில் இயேசப்பா எப்படி பிறந்தார்கள்னா, அந்த பரிசுத்த ஆவி, அல்லேலூயா, அந்த வானத்தில் இருந்து வந்த பரிசுத்த ஆவி, அதன் மூலமாக தான் இயேசப்பா நமக்காக இரண்டாம் ஆதாம் வந்து பிறந்தார். அல்லேலூயா. முதல் ஆதாம் வந்து இந்த பூமியிலேருந்து மண்ணை எடுத்து என்ன பண்ணார் இயேசப் தேவன் பிதா வந்து மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அல்லேலூயா. ஆனால் இரண்டாம் ஆதாம் அவர் எப்படி வந்தார், பரிசுத்த ஆவி வானத்திலிருந்து நமக்காக அவர் வந்தார். அல்லேலூயா. எதற்காக வந்தார், அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஃபெயிலியர்ஸை வந்து சக்ஸஸ் ஆக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, ஃபெயிலியர்ஸை அலோ பண்ணால் தேவன் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா, விரும்ப மாட்டார். அல்லேலூயா. நம்ம இப்போ ஸ்கூல் காலேஜ் இப்படி படிக்கிறோம், இதில் எந்த கிளாஸ்லேயாவது ஃபெயில் ஆனவங்க இருக்கீங்களா? இங்கே ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகிட்டு 2 வருஷம் அங்கே படிச்சுட்டு அப்படி போனவங்க இருக்கீங்களா? யாருமே இல்லை, கரெக்டுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்கூல் காலேஜில் நீங்கள் ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகுறீங்க. இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை வாட்டி நம்ம ஃபெயில் ஆகுறோம், எது முக்கியம்? இப்போ நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர், நோ ஃபெயில், நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபெயிலியர் இன் மை பைபிள் லைஃப், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்ல முடியுமா? பட் எது ரியல்? உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸில் ஃபெயில் ஆனால் கூட எனக்கு இப்போ பெருசாக தெரியல, ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் ஃபெயில் ஆகுறது தான் அது ஒரு பெரிய ஃபெயிலியராக காணப்படுது. ஆதாம் ஏவாள் ஃபெயில் ஆனது மேக்ஸா சயின்ஸா இல்லை ஸ்பிரிச்சுவல்லையா? கிளியரா? அப்போ கட்டளையை மீற ஃபெயிலியர் தான் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர். நீங்கள் மேக்ஸில் ஃபெயில் ஆனாலும் சயின்ஸில் ஃபெயில் ஆனால் கூட அவ்வளோ இது இல்லை. ஏன்னா பேதுரு பாருங்க, படித்தாதான், யோவான் படிக்கலை. அல்லேலூயா. ஆனால் அவங்க கட்டளையை மீறி ஃபெயில் ஆனாங்களா? இல்லை. கிளியரா? அவங்க கட்டளையை மீறி ஃபெயில் ஆனாங்களா பேதுருவும் யாக்கோபும்? பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் இருக்காது, பிஃபோர் வேணால் இருக்கும். அந்த 3 வாட்டி அவர் மறுதளித்தார். சிலுவை நேரத்தில் கூட எல்லா சீசர்களும் போயிட்டாங்க, யோவான் மட்டும் இருந்தார். ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு, ஆனால் பெண்டேகோஸ்டல் நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்காது. அல்லேலூயா. அதனால் இப்போ நம்ம படிக்கிறோம், இல்லை வந்து ஒவ்வொரு கிளாஸ் இப்படி மாறி மாறி போகிறோம், அது வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், படிச்சுட்டு மேலே போங்க. அதே நேரத்தில் இன் பேரலல் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ஃபெயிலியர்ஸை வந்து அலோவ் பண்ண கூடாது. அல்லேலூயா. ஸோ நான் ஏன்னா அதற்காக தான் இயேசப்பா வந்து நமக்காக இந்த பூமியில் பிறந்தாங்க. இந்த பிறந்தார் பிறந்தார் ஒரு ஸ்டான்ஸ் மட்டும், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனி வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியார்.
மாஜோதியா பலந்தார் மாத்யாகியாய் பலந்தார் அல்லேலூயா. ஸோ அவர் வந்து வானவர் புவி மானிடர், அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு முதன் முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஏசப்பா இந்த உலகத்துல பிறக்க போறாங்கன்னு முதல் முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டது? சாஸ்திரிகளும் இல்லை, மரியாளும் இல்லை, தேவதூதர்களும் இல்லை, பிசாசுக்கு அறிவிக்கப்பட்டது. கரெக்டுங்களா? ஏன்னா அங்கதானே ஃபெயிலியர் ஆரம்பிச்சிச்சு. ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸோ இந்த இடத்துல தான் ஏசப்பா வந்து இந்த ஆதாம் ஏவால் சந்ததியில் வந்து பிறப்பார். பிறக்கின்ற அவர் வந்து பிசாசு, உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பிசாசு முதல்ல எப்படிப்பட்டவன்? தந்திரத்தில் கெட்டிக்காரன். அவன் எப்படிப்பட்டவன்? So what was the introduction of Satan in the Bible? சாத்தானுடைய இன்ட்ரோடக்ஷன் பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல நாட்டு சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்போ சாத்தானுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்குது? மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. அப்படி என்றால் இந்த உலகத்திலேயே தந்திரத்துல கெட்டிக்காரன் யாரு? சாத்தான். அல்லேலூயா. பட் அவங்கிட்ட பவர் கிடையாது. அவங்கிட்ட என்ன கிடையாது? பவர் கிடையாது. அவனை நீங்க ஃபுல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா தந்திரம் மட்டும்தான் இருக்கும், தந்திரம் வஞ்சிக்கிறது மட்டும்தான் இருக்கும், ஆனால் பவர் வந்து இருக்காது. உதாரணத்துக்கு செங்கடல் ரெண்டாய் பிளந்ததுல அது பவரா இல்லை தந்திரமா? பவர். யோசுவா யோர்தான ரெண்டா பிரிச்சாங்க, அது பவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள பொற்சிலைய வந்து பண்ணிய சொன்னாங்க நேபுகாத் நேச்சர். அப்படி பயம் உறுத்தினது பவரா தந்திரமா? தந்திரம். ஏன்னா பயம் உறுத்துறாங்க, அந்த பயம் உறுத்துறது என்னன்னா தந்திரம். ஸோ பிசாஸ் என்ன பண்ணுன்னா அப்படி நம்மளை பயம்தான் உறுத்தும். நீங்க அந்த பொற்சிலைய வணங்கலைன்னா என்ன பண்ணுவார் ராஜா? உங்களை தூக்கி அந்த சூளையில போற்றுவார். அப்படி பயம் உறுத்துறது தான் யாரு? பிசாஸ் தந்திரம். அதுல தந்திரம் ஜெயிச்சிச்சா இல்ல பவர் ஜெயிச்சிச்சா? கிளியரா? அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட வந்து என்ன சொன்னா? தாள புதியும் தேவ தூதர்கள் வந்து கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இது தந்திரமா பவரா? புரியுதுங்களா? இது தந்திரம். சோ பிசாஸ் வந்து என்ன சொல்லும் நம்ம கிட்டனா? இப்படிதான் சொல்லும், நீங்க தாழ குதிங்க. அதான் சங்கீதம் 91 போட்டிருக்குது இல்ல, தேவ தூதர்கள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? குதிக்க. அது பிசாசி தந்திரம். தானியல் நீங்க 3 ஜெபிக்க கூடாது, ஜெபித்தா சிங்க கபி ஒரு பயம் கொடுத்துறாங்க, அது தந்திரமா பவரா? புரியுதுங்களா? நம்மளா என்ன பண்ணுவோம்? ஐயோ ஜபம் பண்ணா புடிச்சிட்டு போயிடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஜபிக்காமல் இருப்போம். கரெக்ட் தானே? ஒரு சில பட்
இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பயம் வந்து பிசாசு கையாளுகிற ஒரு தந்திரம். அந்த தந்திரத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. கோலியாத் அவனுடைய உருவம் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய ஹைட்டா இருந்தான், பெரிய ராட்சதன் போல இருந்தான். அவனை பார்த்து வந்து தாவீதினுடைய சகோதரர்கள் கூட மிலிட்ரியில வந்து ட்ரெயின் ஆனவங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க. ஸோ பிசாசு வந்து இந்த கோலியாத்தை அங்க நிக்க வைக்குது. அந்த இஸ்ரேல் ஜனங்களை நம்மளுடைய தேவனை வந்து நிந்திக்க சொல்லி சபிக்க சொல்லி நிக்க வைக்குது. இது தந்திரமா எகைன் பவரா, கோலியாத்துக்கிட்ட பவர் இருந்துச்சா இல்லை? கரெக்டுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது ரொம்ப ஷார்ட்டு, இவ்வளோதான், கொஞ்சம் தான் ஹைட்டு. அவன் என்ன பண்ணார், அந்த ஒரே ஒரு கூழாங்கல், அஞ்சு கல் எடுத்துகிட்டு போனாங்க சொல்கிறேன், அதில் ஒரு கல்லை என்ன பண்ணாங்க, கவரில் சுற்றி அடித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதில் யாருக்கு பவர் இருந்துச்சு? ஆனால் மிலிட்ரியில் ட்ரெயின் ஆனவங்க பயந்து போகிறாங்க. எதுக்கு? தந்திரத்தை பார்த்து பயந்து போகிறாங்க. தாவீது அதை கண்டுபிடிச்சி நமக்குள்ளே யார் தான் இருக்கிறாங்க, ஏசப்பா. அவர் எப்படிப்பட்டவர்? பவராவி. அல்லேலூயா. பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, வல்லமை நாவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால நிரப்பிவிட்டேன். அல்லேலூயா. இந்த பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இவ்வளோ தந்திரம் நம்ம பார்த்தோம், இந்த தந்திரத்தை ஜெயிக்க நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே ஆன்சர் தான், வேத வசனத்தை வந்து நீங்கள் சொல்ல வேண்டும். இதை வாசிக்கிறது மட்டும் இல்லை, பிசாசு வந்து உங்களை தந்திரமாக வஞ்சிக்கும் பொழுது இந்த வசனத்தை என்ன பண்ணணும், வாயை திறந்து நம்ம சொல்லணும். அல்லேலூயா. மத்தேயு 4:3-4. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஸோ பிசாசு வந்து என்ன சொல்லிச்சு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். ஸோ சோதனைக்காரன் பிசாசு, அவன் என்ன பண்ணுறான், அவன் தந்திரமாக வந்து என்ன பண்ணுறான், நம்ம பாஸ்டிங் ப்ரேயர் இருந்தால் நமக்கு என்ன தான் வரும், பசி தான் எடுக்கும். பசிக்கிற நேரத்தில் ஒரு கல்லை காமிச்சு இந்த கல்லை என்ன ஆக்குங்க, அப்பமாக்குங்கன்னு சொல்கிறான். அவரால் முடியும் ஏசப்பாவால், கரெக்டாக. ஏன்னா 5 அப்பத்தையும் அவர் என்ன பண்ணாங்க, 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. பிசாசு சொல்றத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதனால ஏசப்பா சொன்னது இந்த வசனத்தை பாருங்க, 4 வசனத்தில், ஸோ இதுல வந்து மனுஷன் வந்து சாப்பிட்றதுனால மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிழைக்க மாட்டோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
அல்லேலூயா. பொதுவா நம்ம சாப்பிடுறோம் ஃபாஸ்டிங் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அப்புறம் பசிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஆனா இங்க இன்னொரு போஜனம் என்ன இருக்குது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பசி ஆறுமா, ஆறும். அல்லேலூயா. நமக்கு தெரியுமா, ஸோ நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு பசி வந்து ஆறும். இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தாலும் இந்த வார்த்தையை கேட்டாலும் நமக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. மோசே 40 நாள் இருந்தார், நம்ம சாப்பிடாம 40 நாள் இருக்க முடியுமா? அப்போ எப்படி இருந்தார்? தேவனுடைய வார்த்தையை கேட்க அவருக்கு என்ன பண்ணலை, அதுவே ஆகாரமாக இருந்தது. அந்த வசனத்தை தான் என்ன பண்ணுறாரு, பிசாசுகிட்ட சொல்கிறார். மனுஷன் 40 நாளே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தை என்ன பண்ணார், ஏசப்பா சொன்னாங்க. ஸோ அப்படி சொன்னாதான் பிசாசு என்ன பண்ணும், போகும். அடுத்து 10வது வசனம், 10:11. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். 9வது வசனத்திலேயும், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அப்போ பிசாஸ் என்ன பண்ணுது, அதை பண்ணிய சொல்லுது, தந்திரமாக சொல்லுது. நீ என்னை பணிஞ்சேன்னா அந்த உலகத்தையே நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லுது. நம்மளை தான் என்ன பண்ணுவோம், ஆமாம், நமக்கு ஒரு வீடு கூட இல்லை, நம்மளே வந்து கார்பெண்டர் வேலை செய்கிறோம், உலகமே வருது, நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கியிருப்போம், கரெக்டுங்களா? ஆனால் பிசாசு வந்து ஆஸ்தி வந்து பிசாசு மூலயமா வந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. இனி இல்லீகலாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. லீகலாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், வாங்கணும் கொடுக்கணும். அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஸோ ஏசப்பா அந்த உபாகமம் புஸ்தகம் நம்ம இந்த வேதத்தை வாசித்து மட்டும் கொண்டில்லை, இப்படி பிசாசு வந்து அவரை சோதிக்கும் பொழுது நம்ம வாசித்த வேத வசனத்தை என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். வசனத்தை மனசில் இல்லை மைண்டில் மட்டும் வச்சுட்டு பிசாசு நம்மளை வஞ்சிக்கும் பொழுது அது லைனுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், போல்டாக வந்து அந்த வசனத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், சொன்னீங்கன்னா பிசாஸ் என்ன பண்ணிடும், போய் விடும். ஆனால் நீங்கள் வசனத்தை நீங்களே சொல்லனா நமக்குள்ளே அந்த ஃபெய்த்தை வந்து ஃபுல்லாக இல்லை. அப்போ அது என்ன பண்ணும், அதை யூஸ் பண்ணிக்கும். அல்லேலூயா. அதனால் பிசாசு வரும்பொழுது அது எப்படி உங்களை வஞ்சிக்குதோ அதுக்கு ஏற்ற வசனங்களை நீங்கள் என்ன பண்ணும், சொன்னால் அது மறு வார்த்தை வந்து பேசாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 முறை ஏசப்பா வசனத்தை சொல்கிறாரு, அது டாப்பிக்கை மாற்றுது கவனிச்சிங்கன்னா, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த கல் அப்பமாக்க சொல்லுது, 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு கூட்டு வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சர்ச்சுக்கே வந்து இங்கேருந்து கீழே குதியும், இது இன்னொரு டாபிக். 3வது டாபிக் மலைக்கு, உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் என்ன பண்ணுது, உலகத்தையே சுற்றி காமிது. அல்லேலூயா. அதனால் உங்களை எப்படி அது தந்திரமாக வஞ்சிக்குதோ நீங்கள் என்ன பண்ண, வசனத்தை சொல்லணும். உங்ககிட்ட பிசாசு வருமா வராதா கேட்டிங்கன்னா, ஏசப்பா கிட்டேயே போச்சுன்னா நம்மக்கிட்ட வராமல் இருக்குமா? அல்லேலூயா. வரதா செய்யும். வர்ற பிசாசை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்றால், இந்த வசனத்தை என்ன பண்ணும், உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். இப்போ படிக்காதவங்க சில நிறைய கொஞ்சம் பேர் இருக்கிறீங்களே, இருந்தாலும் கேட்குறீங்களே, நீங்கள் கேட்குற வசனத்தை என்ன பண்ணுங்கள், ஒரு தைரியமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா இந்த இடத்துல வசனத்தை சொன்னாங்க, அவங்க ஜெயிச்சாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன வசனம் சொன்னார்கள், அவங்க ஃபஸ்ட்டு வசனம் சொன்னாங்களா, சாத்ராக் அது வசனம்தான்,
ஆனா நம்ம தேவன் நம்மளை தப்பு வைப்பார்ல வாசிங்க பார்க்கலாம் தானியேல் 3 அதிகாரம் 17 18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள் ஹல்லேலூயா இதுதான் விசுவாச வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வந்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது அல்லேலூயா ஏன்னா பொற்சிலையை பணிய கூடாதுன்றது நம்ம மோசே காலத்திலேயே வந்து நாம பார்க்கிறோம் அல்லேலூயா உனக்கு வந்து யாதொரு சிலை விக்கிரகத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது நீனு வணங்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி அந்த வசனங்களை தான் அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க உதாரணத்துக்கு இவங்க இந்த நேரத்துல இந்த வசனத்தை சொல்லன்னா இவங்களும் என்னதான் பண்ணிருப்பாங்க அந்த சிலைய வணங்கியிருப்பாங்க அல்லேலூயா ஏன்னா அந்த பாபிலோனுக்கு போனவங்க வந்து நிறைய ஜனங்கள் வந்து பாபிலோனுக்கு வந்து போனாங்க அந்த பாபிலோனுக்கு போன ஜனங்கள்ல இன்னும் சொல்ல போனா நம்ம லாங்குவேஜ்ல வந்து நிறைய கிறிஸ்டின்ஸே கூட என்ன பண்ணிட்டாங்க அந்த கீழே விழுந்து வணங்குற மாதிரி தான் ஏன்னா இந்த 3 பேர் மட்டும் தான் என்ன பண்ணாங்க ஸ்ட்ராங்கா நின்னாங்க அல்லேலூயா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச இப்போ ஒருத்தங்க கிறிஸ்டின் வச்சுக்கிங்களா அவங்க வந்து திடீர்னு இப்படி விழுந்துட்டாங்கன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் அந்த பக்கம் சூளை எரியுது அக்கினி சூளை நம்ம வணங்கலைன்னா தூக்கி போட்டுருவாங்க ஒரு சில பேர் பயந்துட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் வச்சுக்கிங்க யூத ஜனங்கள் ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களோட சேர்ந்து நம்மளை என்ன பண்ணிடுவோம் உயிருக்கு பயந்து வணங்குவோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்காக நிற்போம் நம்ம எந்த கேட்டகரி உயிருக்கு பயந்து கீழே விழலாமா உயிர் போனால் போட்டோம் நம்ம வந்து என்ன பண்ண ஏசப்பாவுக்காக உயிரை கொடுக்கலாம் நீங்கள் என்ன செய்வீங்க நிற்பீங்களா நம்பலாமா அல்லேலூயா என்ன சொல்கிறேன்னா அது உதாரணத்துக்கு அங்கே நம்ம அக்கினி சூளையில் போய் உயிர் போனாலும் பரவாயில்ல ஏன்னா பரலோகம் போயிடுவோம் கரெக்டுங்களா இந்த சிலையை வணங்கி நமக்கு போராட்டம் தான் கரெக்டு தானே அதுக்கு உயிரே போகிறது பெட்டர் கரெக்டாக அதுக்கு தான் சாத்திரம் என்ன சொன்னாங்க தேவன் எங்களை விடுவிக்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பொருசிலையே வணங்க மாட்டோம் அல்லேலூயா உதாரணத்துக்கு இதை நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தெரு இந்த ஊர் இந்த நாடு எல்லாருமே வணங்குறாங்க 3 பேர் தான் நீங்கள் வணங்கலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேபுகாத் நேச்சர் வந்து ஒரு பெரிய ராஜா விக்கிரகத்தை வந்து வழிபாட்டிலேயே வந்தால் ஒரு பெரிய ஆள் அந்த நாளில் கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் அதிகாரி மந்திரிகள் நம்ம இதில் சொன்னால் பிரதமர் முதலமைச்சர் எல்லாரும் வரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம கரெக்டாக நம்ம அப்படி வந்தாலும் நம்ம தேவன் மேல் வச்ச விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது நாம் விட்டு விலக கூடாது அல்லேலூயா தாவீது கோலியாத் வரும் பொழுது அவர் என்ன வசனம் சொன்னார் அவர் வசனம் சொன்னாரா வாசிக்க பார்க்கலாம் 1 Samuel 17:37 பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கையுக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் சோ தாவீதும் பாத்தீங்கன்னா என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் அல்லேலூயா அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் யார் தப்பு வைத்தாங்கன்னா கர்த்தர் ஸோ கர்த்தர் வந்து தாவீதோடு கூட இருந்து அந்த சிங்கம் அந்த கரடிக்கு எப்படி வந்து தப்பு வைத்தாரோ அதே போல வந்து இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் வந்து நீங்களாக்கி தப்பு வைப்பார் அல்லேலூயா நம்ம சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் சிங்கத்தின் மேலும் கரெக்டுங்களா அதான் வசனம் அந்த வசனத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் சொல்ல வேண்டும் அந்த வசனத்தை சொன்ன பிறகுதான் சவுல் ராஜா வந்து
போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அல்லேலூயா. தாவீதோடு கூட இருந்தது யாரு? கர்த்தர். கரெக்டா? கர்த்தர் கூட இருந்தாதான் நமக்கு என்ன இருக்கும்? பவர், வல்லமை வந்து இருக்கும். அல்லேலூயா. அந்த வல்லமையை வச்சு கோலியாத் வந்தாலும் என்ன பண்ணிடலாம்? முறியடிக்கலாம். அல்லேலூயா. ஏதாவது ஏதாவது என்ற பாடலில் ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் பாடலாம். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் துரத்த வேண்டும் சாத்தானை துரத்த வேண்டும் துரத்த வேண்டும் சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. ஸோ நம்ம துதித்து ஜெபித்து சாத்தான் என்ன பண்ணணும்? துரத்த வேண்டும். ஓகே. இப்போ இயேசுவின் பிறப்பு வந்து முதல் முதல்ல வந்து பிசாசுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அந்த பிசாசு வந்து தந்திரத்தில் கெட்டிக்காரன். இயேசப்பா பிறப்பாங்க இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன தந்திரம் வந்து செய்ய ஆரம்பித்தான். ஏன்னா அவங்கிட்ட பவர் கிடையாது. இயேசப்பா பிறப்பாங்கன்னு தெரியும். பிதா தேவன் வந்து சொல்லிட்டார் அந்த ரகசியத்தை. இப்போ சொல்றார் அவன் தந்திரக்காரன். அவன் தந்திரத்தை யூஸ் பண்ணி அவன் செய்ய ஆரம்பித்தது என்ன? அல்லேலூயா. அவன் ஆரம்பித்ததை பார்த்தீங்கன்னா கொலை செய்ய ஆரம்பித்தான். என்ன செய்ய ஆரம்பித்தான்? கொலை செய்ய ஆரம்பித்தான். ஏன்னா ஏசப்பா பிறந்தா தானே நம்ம தலையை நசுக்குவார். அதான் தந்திரம். பிறக்கவே இல்லைன்னா தலை வந்து நசுங்காதுல்ல. அதனால ஏசப்பாவை இந்த ஆதாம் ஏவாள் சந்ததியில் நம்ம பிறக்க வைக்க கூடாதுன்ட்டு. நீங்கள் ஆதி ஆகமத்துலேருந்து மத்திய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் நிறையா கொலை பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். முதல் கொலை வந்து ஆபேல். அல்லேலூயா. வாசிங்க ஆதி ஆகமம் 4:8. காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கொலையை செய்தது யாரு? நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு தான். பிசாசு தான் காயினுக்கு அவனை தந்திரமா வஞ்சித்து அவன் சகோதரன் ஆபேல என்ன பண்ணான்? கொலை செய்தான். ஏன்னா நீதிமொழிகள் என்ன பாக்குறோம்னா 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல்னு இருக்குது. அல்லேலூயா. அப்ப சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணது யாரு? பிசாசு. அல்லேலூயா. ஆதியிலே அவன் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா முதல் சகோதரர்கள் அவர்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு 2 பசங்க தான், காயினும் ஆபேலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெர் இஸ் நோ காம்படிஷன். அவங்களுக்கு வேற ரிலேஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. கரெக்டுங்களா? இப்போ நம்ம இதில் கூட வந்து நிறைய பிரச்சனைங்க வருது. அப்போல்லாம் எஜுகேஷன்ஸ் கிடையாது, மற்ற எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நோ. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணினான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் வந்து ஒருவனை அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் வந்து அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் வந்து அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. ஸோ அந்த ஒரே ஒரு ஆண்டவர் வந்து காணிக்கையை அங்கீகரிக்கல. அந்த ஒரு காரணத்தை வச்சு இவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு சகோதரன் விரோதமாக எழும்பி கொலை செய்தான். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னார். நன்மை செய்தால் மேன்மை
இல்லையோ. அப்ப காயின் என்ன செஞ்சிருக்கணும்னா, ஓகே நம்ம காணிக்கை அங்கீகரிக்கப்படலை, ஆண்டவர் நன்மை செய்ய சொல்றாரு, நம்ம நன்மையை செஞ்சுட்டு போய் காணிக்கை அவன் மறுபடியும் கொடுத்திருந்தா அங்கீகரிச்சிருப்பார். அல்லேலூயா. ஏன்னா கவுன்சிலிங் வந்து கர்த்தரே வந்து என்ன பண்றாரு, காயினுக்கு கொடுக்குறாரு. அவன் என்ன பண்ண அந்த கவுன்சிலிங்க கேட்கல. பிசாசு வந்து அந்த காயின் மூலமாக ஆபேலை வந்து கொலை செய்தான். பிசாசு ஏன் கொலை செய்ய ஆரம்பித்தான் என்றால், இயேசு வந்து ஆதாம் ஏவாள் சந்ததியில் வந்து பிறக்கக்கூடாது, பிறந்தால் என்ன ஆகும், அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. ஓகே, இப்போ ஆதாம் ஏவாள் சந்ததியில் ஆபேல் வந்து கொலை செஞ்சு இறந்துட்டாங்க, காயின் சந்ததியில் இயேசப்ப பிறக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா காயினை கர்த்தர் அங்கீகரிக்கலை, கர்த்தர் சொன்ன கவுன்சிலிங் அதையும் என்ன பண்ணல, எடுக்கலை, கொலை செஞ்சிட்டான். இவ்வளோ இது இருக்கும் பொழுது எப்பவுமே தேவன் வந்து பரிசுத்தமாக இருந்தால் தான் பிறக்கவே முடியும். எக்ஸாம்பிளுக்கு மரியாள் பரிசுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கிங்களா, இயேசப்ப பெற்றெடுத்திருக்க முடியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரிகள் வந்து இயேசு பிறக்கிறதுக்குன்னே நிறையா பேர் என்ன பண்ணாங்களாம், காத்திருந்தாங்க. ஸோ நம்ம பரிசுத்தமாக இல்லை, தூய்மையாக இல்லைன்னா, ஏன்னா காட் இஸ் ஹோலி. சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஸோ அதனால் வந்து இப்போ காயின் சந்ததியில் இயேசப்பா பிறக்க முடியாது. ஏன், சேத்துனி ஒரு மகன் பிறந்தான். அல்லேலூயா. பேர் என்ன, சேத். ஏன் சேத் பிறந்தான் வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:25-26. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆவேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத் பிறக்கும் பொழுதும் ஏவாள் என்ன சொன்னாங்கன்னா, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அப்போ ஆபேலுக்கு பதிலாக யார் வராங்க, சேத் வராங்க. இப்போ சேத்து சந்ததியில் இயேசப்ப பிறக்க முடியுமா, முடியும். அல்லேலூயா. வாசிங்கன்னா சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். இல்ல, அப்ப சேத்ததான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்புறமா தெரிந்து கொள்ளுகின்றார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல வந்து காயின் ஆபேல் ஞாபகம் இருக்கும், சேத்து வந்து நம்ம ஞாபகம் இருக்காது. இன்னையிலேருந்து சேத்தை வந்து என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுங்க. சேத்து வந்து முக்கியமான ஒரு ஆண்டவருடைய தெரிந்து கொண்ட நபர். அல்லேலூயா. சேத்து பிறந்த பின்புதான் அவங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாமின் வம்ச வரலாற்றில் காயினுடைய பெயர் இடம் பெற்றதா? சகோதரனா கொலை செஞ்சிட்டான், ஏசப்பா சொன்ன அட்வைஸ் கவுன்சிலிங்க கேட்கல, ஓகேங்களா. இப்போ அவங்க வம்ச வரலாறு எழுதுனாங்கல்ல, அதில் காயின் பேர் இருந்துச்சா? வாசிங்க ஆதியாகமம் 5:3. ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான பொழுது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத் ஏனோஸ். வாசிக்கலாம், ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. ஸோ 130 வயதுல தான் ஆதாமுக்கு யாரு பிறந்தா, சேத். ஆனால் இந்த வம்ச வரலாறு முதல் வசனத்துல வந்து வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த வம்ச வரலாறுல பார்த்தீங்கன்னா ஆதாமின் வம்ச வரலாறு சொல்லிட்டு 3 வசனத்துல சேத்து தான் 130 வயசுல பிறந்ததை வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் காயின் எப்போ பிறந்தாங்க அதெல்லாம் இதில் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா.
இதற்கு இன்னொரு வசனத்தையும் பார்க்கும் பொழுது ஒன்று நாலாகமம் ஒன்று ஒன்று ஆதாம் சேத் ஏனோஸ் இதுல நாலாகம புஸ்தகத்திலே வந்து அந்த நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது வாசிக்கலாம் ஆதாம் சேத் ஏனோஸ் கரெக்ட்டுங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆதாமுக்கு அப்புறம் வந்து யாரு பேர் தான் வந்திருக்கணும் காயின் வந்திருக்கணும் ஆனால் இல்லை விடுபட்டுச்சு பார்த்தீங்களா சேர்த்து தான் போட்டு இங்கேயும் அப்படி தான் போட்டிருக்குது ஆதி ஆகமத்திலையும் அப்படி தான் போட்டிருக்குது அல்லேலூயா அதனால ஏன்னா அந்த வம்ச வரலாறு அவங்க எழுதுறாங்க மத்தையில கூட பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் அந்த வரலாறை எழுதி தான் ஏசப்பா பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க அல்லேலூயா அப்போ கர்த்தர் வந்து அந்த ஜென்ரேஷனை தான் என்ன பண்ணுறாரு அவர் தெரிந்து கொள்கிறார் எண்டு பார்த்தீங்கன்னா ஏசப்பா அதில் பிறக்கணும் பிசாசு என்ன பண்ணுதுன்னா கொலை செய்யுது இல்லை ஜனங்களை பாவம் செய்ய வைக்கிது வழிமாற போக செய்யுது அவனுடைய கோல் என்னன்னா ஏசப்பா பிறக்க கூடாது அல்லேலூயா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல அதுக்கப்புறம் சோதம் குமர ஜனங்களை ஃபுல்லா பாவத்துல தள்ளி அந்த சோதம் குமரவே அழிந்து போனது நோவா காலத்திலேயும் ஜனங்கள் பாவத்தில் இருக்கும்பொழுது உலகமே அழிந்து போனது பஞ்சம் பஞ்சம் ஏன் வருது இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகட்டும் அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுது பஞ்சத்தை அனுப்புது ஆண்டவர் நல்லவேளை யோசேப்பை அனுப்பி என்ன பண்றாரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார் மோசே கூட பிறக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அவரை கொலை செய்ய பார்த்தாங்க நதியில தூக்கி போட்டாங்க அல்லேலூயா ஆண்டவர் மோசையை வந்து காப்பாத்தினாரு அப்போ கூட ராஜா என்ன பண்ணார் நிறைய குழந்தைகளை வந்து கொன்னார் ஏசப்பாவும் அப்படி பிறக்கும் பொழுது ஏரோது ராஜா என்ன பண்ணாரா ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு ஆமாம் ஏன் வெட்டுறாங்க இப்படி ஏசப்பா வந்தாருன்னா நம்ம தலை நசுக்குவாங்க பிசாசு ஏறுவது மூலியமாக என்ன பண்ணுதாங்க கிரியை செய்யுது அல்லேலூயா அதனால் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது கொலை செஞ்சுக்கிட்டே வர்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அல்லேலூயா ஸோ ஏன் சேத் பிறந்தான் என்றால் ஏசப்பா வந்து ஆதாம் ஏவாள் சந்ததியில் பிறக்க தான் சேத்து வந்து பிறந்தார் ஸோ ஏசு எப்படி பிறந்தார் மத்தேயு முதல் அதிகாரம் 23 வசனத்தில் இருந்து அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் வாசிக்கலாம் யோசேப்பு நித்திரையை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான் அல்லேலூயா சோ இயேசு வந்து இங்கே பிறந்ததை வந்து நாம் பார்க்கின்றோம் சோ யோசேப்பு மரியாளுக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் அல்லேலூயா சோ இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் 25 வசனத்தில் அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பேரிட்டான் அல்லேலூயா சோ பிசாசு என்னதான் தந்திரம் பண்ணாலும் கடைசியில இயேசப்பா பிறந்தாரா பிறந்தார் அல்லேலூயா ஏசப்பா பிறக்கியே வந்து இவ்வளோ பின்னால் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து இருந்திருக்கின்றது லூக்கா முதல் அதிகாரம் 34-35 அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அறியேன் என்றால் தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் மரியாள் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து தேவதூதன் கிட்ட இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே அதற்கு தேவதூதன் சொன்ன பதில் வந்து பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அல்லேலூயா சோ இது பவரா தந்திரமா பவர் அல்லேலூயா ஸோ மரியாள் வந்து அந்த பவர் அந்த பரிசுத்த ஆவினுடைய பலத்தினால தான் அவங்க என்ன பண்ணாங்க ஆமாம் இயேசுவை வந்து பெற்றெடுத்தார்கள் அதனால் தேவன் இயேசு பிதா இவங்க செய்கிற காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பவர் வந்து இருக்கும்
ஆனா பிசாசு செய்யறத பாத்தீங்கன்னா தந்திரம் தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சில நேரத்தில் வந்து கிஃப்ட் கொடுக்கும் பொழுது வெளியிலலாம் நல்லா ஜோடிப்பாக இருக்கும், உள்ளே பார்த்தா வந்து என்ன இருக்கும், உதாரணத்துக்கு செங்கல் பசங்க ஏன் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒன்று வச்சு கொடுப்பாங்க, உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. அதனால் பிசாசு வந்து எப்போவுமே வெளியே தான் என்னவாகும், ஜோடிப்பாக இருக்கும். ஆனால் உள்ளே போனால் என்ன தான் இருக்கும், ஒரு இருள், இல்லைனா எக்ஸாம்பிளுக்கு எலும்பு கூடு, இந்த கல் இந்த மாதிரி தான் வந்து வச்சு கொடுக்கும். அல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவி நம்மேல் வரும் பொழுது தான் ஏசப்பா வந்து பிறக்க முடியும். கெட்செமனி தோட்டத்தில் இயேசுவை பிடிக்கும் பொழுது பிசாசு சந்தோஷப்பட்டுச்சா இல்லை துக்கப்பட்டுச்சா? சந்தோஷப்பட்டுச்சு, கரெக்டா? இப்போ கெட்செமனி தோட்டத்தில் வந்து ஏசப்பாவை பிடிச்சாங்க அந்த சேவகர்லாம் வந்து, பிசாசு சந்தோஷப்பட்டுச்சா? பட்டுச்சு. ஸோ பிசாசு என்ன நினச்சிச்சின்னா, ஏசப்பா நம்ம தலையை நசுக்குவாங்க, சிலுவையில் அவரை நம்ம கொண்டு சாவடிச்சிட்டா நம்ம தலையை நசுக்க மாட்டார், அதை தான் பிசாசு நினச்சிச்சு. இப்போ இயேசு உயிர் தெழுவார்னு பிசாசுக்கு தெரியுமா? ஏசப்பா பிறப்பாருன்னு பிசாசுக்கு தெரியும், ஏன்னா ஆதியாகமத்தில் சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா மரித்த பின்பு உயிர் தெழுவாங்கன்னு பிசாசுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க வந்து ஓமையா சொன்னாங்க சீசர்களுக்கு ஏசப்பா, ஆனால் பிசாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு. அந்த ஆதியாகமம் 3:15 அந்த ஒரு வசனம் தான். அல்லேலூயா. அதனால தான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பல தந்திரம், அது ஒரு ஏசப்பா உயிர் தெரிஞ்சிருக்குல்ல, சில பேர் உயிர் தெரிந்திருந்தாங்க, இப்படி கன்ஃபியூஷன் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ சுருக்கமாக சொன்னால் பிசாசுக்கு ஏசப்பா உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இயேசுவின் அந்த சிலுவையின் பாடுகள், அந்த உயிர் தெழுதலில் அதன் மூலமாக பிசாசின் தலை நசுக்கப்பட்டதா? நசுக்கப்பட்டது, கரெக்டுங்களா? ஸோ பிசாசு என்ன நினச்சிச்சுன்னா, சிலுவையில் ஏசப்பாவை வந்து நம்ம வந்து அந்த சாவடிச்சிட்டா அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அப்படி தான் நினச்சிச்சு. ஆனால் அந்த சிலுவையின் மரணம், அந்த பாடுகள், அவர் உயிர் தெழுதலில் தான் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய தலை வந்து நசுக்கப்பட்டது. அல்லேலூயா. 1 Corinthians 15:14-17 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா? ஏசப்பா வந்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா நம்ம பிரசங்கமும் விருதா, விசுவாசமும் விருதா. அப்படின்னா ஏசப்பா உயிர் தெழலைன்னா நம்ம கிறிஸ்டின்ஸ்னே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லை. ஏசப்பா அன்றைக்கே மறித்து அப்படி நார்மலாக மறிக்கிற மாதிரி மறிச்சிருந்தா நத்திங், தெர் இஸ் நோ கிறிஸ்டியானிட்டி. அல்லேலூயா. நம்மளும் எப்படி தான் இருந்திருப்போம், பாவத்தில் சாபத்தில் தான் இருந்திருப்போம். 17 வாசிங்க, மகிமை வந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. 55 இருந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ இயேசப்பா வந்து மரித்து உயிர் தேளும் பொழுதுதான் மரணம் என்னானது ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஸோ அந்த ஜெயம், அந்த வெற்றியை குறித்து வந்து நம்ம இந்த கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ எப்படி அந்த ஆதாம் ஏவனுடைய வாழ்க்கை ஒரு ஃபெயிலியராக இருந்துச்சோ, அது வந்து இப்போ சக்ஸஸாக வந்து ஆண்டவர் வந்து அவருடைய பிறப்பின் மூலமாக, அந்த உயிர் தெழுதல் மூலியமாக வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணார்,
ஒரு வெற்றியை வந்து உண்டு பண்ணினார். அல்லேலூயா. எதற்காகனா நாமளும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம். அல்லேலூயா. நம்ம இவ்வளத்தையும் கேட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயலாக கூடாது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நம்ம என்ன ஆகக்கூடாது, செயலாக கூடாது. செயல்னா கட்டளையை வந்து மீறது. இந்த பைபிள் என்ன இருக்குதோ அதற்கு எகெயின்ஸ்டா நம்ம செஞ்சோம்னா மீறது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு பொய் சொல்லாதிருப்பாயாக. இப்போ போயிட்டு பொய் சொன்னா என்ன ஆயிடும், மீறிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால பொய் சொல்ல கூடாது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆனால் இப்போ வந்து கம்ப்யூட்டர் கால இன்டர்நெட்டு கால அம்மா உங்களுக்கு என்ன தெரியும்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள ஓவர் டேக் பண்ண கூடாது. அல்லேலூயா. ஸோ எந்த காலமாக இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான், அனுபவ அறிவு தான் பெருசு ஆக்சுவலாக. கரெக்டுங்களா? ஆமாம். ஏன்னா வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஏன்னா இவ்வளோ காலம் மாறினாலும் பைபிள் வந்து என்ன ஆகுது, எல்லா காலத்திலையும் மாறாது. அல்லேலூயா. ஆதாம் ஏவான் அவங்க ஏன் அந்த கனியை சாப்பிட்டாங்க? வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சாப்பிட்டாங்கன்னா அவங்க தேவர்களை போல். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஆதாமுக்கு ஏவாள் மேலேயோ இல்லை ஏவாளுக்கு ஆதாம் மேலேயோ அட்ராக்ஷன் இல்லை. அல்லேலூயா. ரெண்டு பேருமே வந்து அந்த தோட்டத்தில் வந்து கர்த்தர் வந்து வாராரு உலாவுறாரு, அவருடைய மகிமையை வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அவங்க விரும்பினது அந்த மகிமையை. அல்லேலூயா. சரி, நம்மளும் வந்து கனியை சாப்பிட்டா அந்த மகிமையில் நாம் இருப்போம்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கனியை சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பாசைங்க சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயும் அங்கே அட்ராக்ஷன் இல்லை. இந்த பழத்தை சாப்பிட்டா ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மகிமையில் வந்து நாம் வந்து இருக்கலாம். எப்படி இருக்கலாம், தேவர்களை போல அந்த தேவ மகிமையில் இருப்போம் சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அதை நம்ம சொன்ன மாதிரி பிசாஸ் என்ன பண்ணும், தந்திரம் பண்ணும். வெளிப்போக்கம் நல்லா இப்படி தான் சொல்லும், உள்ளே பார்த்தா என்னவாயிடும், புஸ்ஸில் ஒன்றுமே இருக்காது. அந்த தந்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும். இப்போ நான் உங்களை கேட்குறேன், நம்ம எப்படி பாட்டு பாடுறோம், உண்மை போல கரெக்டா? ஆ, அதே தான் அவங்களும் விரும்பினாங்க, உண்மை போல மாறணுமே செய்ய. ஏன்னா அவருடைய மகிமையை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விரும்புகிறீங்க. கரெக்டாக நீங்கள் உங்களை டச் பண்ணுற அட்ராக்ஷன் பண்ணுற யாருனாலும் எடுத்து பாருங்கள், எந்த போதகனாலும் நீங்கள் விரும்புகிறது என்ன பார்த்தீங்கன்னா தேவ மகிமையை தான் நீங்கள் விரும்புவீங்க. இட் இஸ் நாட் அவங்க வந்து இல்லை அவங்க அழகாக இருக்காங்களோ இல்லை அப்படி எதுவுமே இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் விரும்புகிறது என்னன்னா தேவ மகிமையை தான் விரும்புவீங்க. மோசையும் என்ன பண்ணார், செங்கல்ல ரெண்டா பிரிச்சாங்க, கோலை போட்டார், பாம்பாயிடுச்சு, தண்ணீர் ரத்தமாயிடுச்சு, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உங்களுடைய மகிமையை காண்பித்தருளும். கரெக்டுங்களா? ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் என்னது, த குளோரி ஆஃப் காட். அல்லேலூயா. தாவீது என்ன சொன்னாரு, கரடி சிங்கம் கோலியாத்து அதெல்லாம் வேண்டாம், நான் எனக்கு என்ன தேவை, நான் உங்களுடைய மகிமையையும் பார்க்க வந்து ஆசைப்படுகிறேன். 63 வந்து நான் பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் மகிமையையும் கண்டேன். அல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தருடைய மகிமையை வந்து விரும்ப வேண்டும். அவங்க அதை விரும்பி தான் அந்த கனியை என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. இப்போ ஏன் தேவன் மனுஷருக்குள் வாசம் செய்ய வரங்களை பெற்றுக்கொண்டார், வாசிக்கலாம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், தேவனாகிய
கர்த்தர் மனுஷனுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டேன். இப்போ அவங்க துரோகம் தான் செஞ்சாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம தேவர்களை போல இருக்கணும் விரும்பினாங்கல்ல, இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த 68 சங்கீதத்தில் இப்போ தேவனே வந்து நமக்குள்ள வாசமாக இருக்க வந்து வரங்களை வந்து பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நமக்குள்ள வாசமாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அவருடைய மகிமை நம்ம கிட்ட இருக்கும், அவருடைய அந்த வல்லமை வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும். அதற்காக தான் வரங்களை வந்து நமக்காக வந்து தேவன் வந்து பெற்றுக்கொண்டார். யோவான் 10:35 தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க தேவ வேத வாக்கியமும் தவறாக இருக்க. இங்க பாத்தீங்கன்னா, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. அல்லேலூயா. இப்ப யார் தேவர்கள்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவர்கள். இப்போ நம்ம ஆதியாகமத்தில் வாசித்தோம், ஏன் அவங்க கண்ணியை சாப்பிட்டாங்கன்னா தேவர்களை போல இருப்போம். இங்க தேவர்கள் யார் என்று ஏசப்பா சொல்றாங்க? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க தேவ வசனத்தின் பிரகாரம் நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? தேவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால நீங்க நடக்கும் பொழுது வந்து நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம தேவ வசனத்தை கை கொண்டு தேவர்களை போல நடக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம தேவர்கள் இல்லை, நமக்குள்ள இருக்கிற அவர் வந்து தேவன். அவர் நமக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அல்லேலூயா. ஏன்னா 68 சங்கீதத்தை என்ன பார்த்தோம், மனுஷருக்குள்ளதான் வாசம் செய்ய அவர் வந்து வரங்களை வந்து பெற்றுக்கொண்டார். ஸோ இந்த இடத்துலையும் வாசிக்கின்றோம், நாம் வந்து அந்த தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் வந்து தேவர்கள். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவளில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஏன் தேவர்கள் என்று அழைக்கப்படுவோம் என்றால், நம்ம அன்பா இருந்தால் வசனத்தை வந்து கை கொள்வோம். வசனத்தை கை கொண்டால்தான் தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுவார். அவங்க நம்மிடத்தில் வாசம் பண்ணால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? தேவர்களைப் போல் வந்து இருப்பீர்கள். அல்லேலூயா. யோவான் 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த தேற்றரவாளன் அவரை அனுப்பதான் இயேசப்பா நமக்காக மரித்து என்ன பண்ணாங்க, உயிர் தெரிந்து பரலோகம் வந்து போனாங்க. அவர் அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம வசனத்தை கை கொள்ளும் பொழுது நம் இடத்தில் வந்து அவர் வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. 1 Corinthians 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்ம சரீரம் வந்து அது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதனால நம் தேவனை சுமந்து செல்லும் ஒரு வாகனமாக வந்து நாம் காணப்பட வேண்டும். 20 கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயம் அப்படின்னா என்ன? விலை. கிரயம்னா என்ன? விலை. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், இதை என்ன பண்ண, ஒரு விலை கொடுத்து வாங்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம பொருள் வாங்கினா காசு கொடுக்குறோம், இந்த இடத்துல கிரயமா எதை கொடுத்தாங்க? அப்போ இயேசப்பா அவர் உயிர், அவர் ரத்தத்தை கொடுத்து நமக்கு கொடுத்தது தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அது நமக்கு கிஃப்டா ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஆனா அதுக்கு செலுத்தப்பட்ட கிரயம் வந்து விலை
உயர்ந்தது. அல்லேலூயா. அதனால அதை நம்ம நினைச்சு என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும். கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும், கலாத்தியர் 4:18-19. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரம் அல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். கிறிஸ்து வந்து நம்மிடத்தில் என்னவாகணும், உருவாக வேண்டும். இப்ப நம்ம மதியால் இடத்தில் பாட்டோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்மேல் வந்து நிலையிடுவார், உன்மேல் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நம்மிடத்திலும் கிறிஸ்து ஏசப்ப வந்து உருவாகுவார். அல்லேலூயா. இங்க என்ன வாசிக்கிறோம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அதனால நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து ஏசப்பா வந்து உருவாக வேண்டும். அப்போஸ்தலர் 4:5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசுப்பா உயிர்த்தெழுந்து போகும் பொழுது சொன்ன காரியம் வந்து, யோவான் வந்து ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஸோ நம்ம ஜலத்தினால் எடுக்கிறது ஞானஸ்தானம், அதுக்கு பின்பு நம்ம பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணோம், ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது ஏசப்பா நமக்குள்ள வந்து உருவாவார். அதனால தான் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். ஸோ நம்ம ஜபத்தில் இந்த வேதம் வாசிக்கிறதுல ஏசப்பாவை துதிக்கிறதுல நம்ம காத்திருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு வந்து நமக்குள் வந்து உருவாகுவார். எத்தனை நாள் கேட்டீங்கன்னா 10 நாள் தான். இப்போ நார்மலாக ஒரு குழந்தை பிறக்க வந்து 10 மாதம் சொல்கிறோம், ஆனால் 10 டேஸ் தான். 40 நாள் வரைக்கும் ஏசப்பா வந்து உயிர் தெளிந்து சீசர்களுக்கு காட்சி அளித்தார். பெண்டெகோஸ்டல் பண்டிகை வந்து 50வது நாள், பெண்டானா 50, 50வது நாள், 40வது நாள், 10 நாள் தான். அந்த 10 நாள் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பேதுரு மரியாள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் வந்து அவங்க ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க, ஏசப்பா அவங்களுக்குள்ளே உருவானாங்க. உருவானதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஆனாங்க, ஒரு பவராக இருந்தார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க மினிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நிறையா குரோத் ஆயிடுச்சு. ஸோ அதே போல தான் நம்ம தேவ சமூகத்தில் 10 நாள் நம்ம காத்திருந்தால் ஏசப்பா வந்து நமக்குள்ள வந்து உருவாவாங்க. அல்லேலூயா. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் ஏசு வந்து ஏன் பிறந்தார் என்று பார்க்கும் பொழுது ஃபெயிலியர்ஸை வந்து ஆண்டவர் வந்து விரும்புறது இல்லை. ஸோ ஆதாம் ஏவாள் வந்து கட்டளையை மீறி அந்த ஃபெயிலியர்ஸில் இருக்கும் பொழுது அதிலிருந்து நம்மளை வந்து சக்ஸஸு கொண்டு வரதான் ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து வந்தாங்க. இயேசுவின் பிறப்பு வந்து முதன் முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா பிசாசுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த பிசாசு வந்து தந்திரத்தில் கெட்டிக்காக, அதனால் வந்து அவன் என்ன பண்ணான்னா ஒவ்வொரு குழந்தையையும் கொலை செய்ய ஆரம்பித்தான். முதலாவது செஞ்ச கொலை வந்து ஆபேலை வந்து கொலை செய்தான். அந்த ஆபேலுக்கு பதிலாக தான் கர்த்தர் என்ன பண்ணார், சேத்தை வந்து கொடுத்தார். இப்போ அந்த சேத்துல இருந்து தான் ஏசப்பா வந்து அந்த வம்சத்தில் பிறக்கிறத வந்து நாம் பார்க்கின்றோம். ஸோ பிசாசின் தந்திரத்தை நம்ம கையால் வந்து இந்த வேத வசனத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். ஏசப்பா சொன்ன மாதிரி, சாத்ராக் மேஷாக் தாவீது சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த வசனத்தை வந்து என்ன பண்ணோம், சொன்னால் பிசாசு வந்து என்ன பண்ணிடும், போய்விடும். அப்பானே போ சாத்தானே என்று சொல்லும் பொழுது பிசாசு வந்து போய்விடும். ஸோ கெட்செமனே தோட்டத்திலும் இயேசு வந்து பிடிக்கும் பொழுது சிலுவையில் அறையும் பொழுது பிசாசு வந்து அது வந்து சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் இயேசப்பா உயிர் தெழும் பொழுது பிசாசின் தலை வந்து நசுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸோ கடைசியாக நம்ம பார்த்தோம் அந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த ஒரு கனி,
அந்த கனி எதற்காகனா நம்ம அவங்க தேவ மகிமையை வந்து என்ன பண்ணாங்க விரும்பினாங்க ஆனால் தந்திரத்தில் வந்து மாட்டிக்கினாங்க அதனால் தேவன் என்ன பண்ணான்னா மகிமையை விரும்பினதுனால நான் உங்களுக்குள்ளேயே வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் வாசம் செய்வேன் அதற்காக வந்து அவர் மரங்களை பெற்றுக்கொண்டு அந்த அவருக்கு அந்த ஜீவனை நமக்காக கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியான தேற்ற வாழ்னை வந்து நம்மிடத்தில் வந்து அனுப்பியிருக்கின்றார் அதனால் நம்ம தேவ சமூகத்தில் வந்து ஜபத்திலும் வேண்டுதலிலும் நம்ம உறுதியாய் வந்து ஒரு 10 நாள் நம்ம காத்திருந்தா கிறிஸ்து நம்மிடத்தில் வந்து அவர் உருவாகுவார் அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தடைகளையும் மீறிதான் இருந்தாரா இல்லையா அல்லேலூயா அவர் பூமியில பிறந்தது எதுக்காக என்றால் ஜெயிப்பதற்காக பிறந்தார் அவர் பிறந்தார் சகல காரியத்தையும் நிறைவேற்றி முடித்தார் அல்லேலூயா அவருடைய பிறப்பு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திரம் பிதாவே என்னை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் அன்பு அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசுவே நல்ல வேலைக்காய் கூட ஆண்டவரே நாங்கள் உங்கள் நாமத்தை உயர்த்தி செபிக்கிறோம் இதோ கர்த்தா இயேசுவின் பிறப்பை குறித்து ஆண்டவரே அநேக வேதத்திலே வசனங்களிலே கர்த்தாவே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே அது விரைவாக ஆண்டவரே அது விரிவாகவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் எடுத்துரைத்த மகனை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் உடைய பிரசங்கத்தோடு நம்ம கிருபை இருக்கட்டும் கேட்டுக்கொண்டிருந்த நம்ம பிள்ளைகளோட குடும்ப வல்லமையும் உடைய மகிமையும் இருக்கட்டும் ஆண்டவரை நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அவருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க இயேசுல நாமத்தினால் கேட்கிறாங்க நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் என்றும் என்றும் கூடியிருக்கிற அனைவரோடு கூடும் என்றும் இருப்பதாக யாவரும் ஆசிரியர்கள்